ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் வித் ஆஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைம் பீரியடில் ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப பரபரப்பாக, ரொம்ப சூடு பறக்க போயிட்டுருக்க ஒரு விஷயம் வந்து தேர்தல் களம். எஸ், நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கும் வந்து எலெக்ஷன் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான். என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, யோசிச்சிட்டே இருக்காதிங்க, வெயிட் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன். டெபாசிட் இழப்பு. இதை பற்றி விரிவான விளக்கம் வந்து அந்தளவு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன். டெபாசிட்னா முதல்ல என்ன, நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து இப்போலாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம டெபாசிட் அப்படின்னு நமக்கு சொன்னதுமே வந்து பேங்க் நமக்கு ஞாபகம். ஸோ பேங்க் நமக்கு ஞாபகம் வரும்போது டெபாசிட் அப்படின்னும் போது என்ன, நம்ம கட்டக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் வந்து டெபாசிட், அதாவது வைப்பு தொகை. எலெக்ஷனுக்கும் வைப்பு தொகைக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா வேட்பாளருமே போட்டியிடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஒரு வைப்புத்தொகை வந்து கட்டணும். தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வைப்புத்தொகையாக அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கட்டணும். அது எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த பர்டிகுலர் வேட்பாளர், இப்போ ஒரு வேட்பாளர் வந்து தான் போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அவர் அந்த வைப்புத்தொகையை கட்டி தேர்தலில் போட்டியிடணும். எதுக்காக வந்து இந்த வைப்புத்தொகையை வந்து கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நிறைய பேர் வந்து தேர்தலில் உண்மையாகவே வந்து நம்ம கொஞ்சம் இதுக்கப்புறம் வந்து ஏதாவது பண்ணணும் நாட்டுக்கு, அந்த மாதிரி ஒரு நினைப்புலேயும் வந்து போட்டி போடுவாங்க. ஆனால் சில பேர் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, ஒரு பொழுதுபோக்குக்காக வந்து போட்டியிடலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பொழுதுபோக்குக்காக வந்து போட்டியிடுறவங்களை வந்து ஓரளவு தடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வைப்புத்தொகையை வந்து தேர்தல் ஆணையம் கட்ட சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் அதாவது எம்பி எலெக்ஷனுக்கு 25,000 டெபாசிட் கட்டணும். இதுவே வந்து சட்டமன்ற தேர்தல் அதாவது எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 10,000 ரூபாய் கட்டினா போதும். இதுலேயும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் வந்து இந்த அமௌண்ட்டில் 50% கட்டினா போதும், அதாவது 25,000 ரூபாய் கட்ட வேண்டியதில்லை. அதில் எம்பி எலெக்ஷனாக இருந்தால் 25,000 இல்லாமல் 12,500 ரூபாய் மட்டும் கட்டினா போதும். இதுவே எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தால் 5,000 ரூபீஸ் கட்டினா போதும். ஸோ இதுக்கப்புறம் இப்போ இவங்க வந்து வேட்பாளர்கள் வந்து இந்த டெபாசிட் அமௌண்ட்டை கட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, தேர்தல் நடக்கும், நமக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த தேர்தலில் போட்டிடுவாங்க. தேர்தலில் போட்டிட்டதுக்கப்புறமா வந்து அவங்க வாக்கு எண்ணிக்கையெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து சேகரிப்பாங்க, அதை வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த வைப்புத்தொகை வந்து அவங்களுக்கு எப்போ கிடைக்கும், எப்போ வந்து திரும்பி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வேட்பாளர் போட்டிட்டு அந்த வைப்புத்தொகை கட்டியிருக்காரு, அவருக்கு அதை திரும்பி கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு ஏரியாவில் 60,000 செல்லத்தக்க வாக்கு இருக்குது அப்படின்னா, அதில் அவர் 10,000 வாக்கு சேகரிச்சிருக்கணும். ஆக மொத்தம் 1/6 அவங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை வந்திருக்கணும். அப்படி வந்தால் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் அந்த அமௌண்ட்டை அந்த வேட்பாளருக்கு திரும்பி தருவாங்க. அப்படி இல்லைனா வந்து இப்போ 1/6 வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, அப்போ திரும்பி தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பி தரமாட்டாங்க. அதை தான் வந்து டெபாசிட் இழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு மக்கள் இடத்துல அந்தளவு செல்வாக்கு இல்லை, இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி போட்டிட்டு தேர்தல் ஆணையத்தின் நேரத்தை விரயம் செய்துள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெபாசிட் அமௌண்ட்டை திரும்பி தர மாட்டாங்க. இதை தான் வந்து டெபாசிட் இழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாகவே வந்து இப்போ ஒரு பார்ட்டி வந்து இன்னொரு பார்ட்டி தோத்துருச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்கலையா அப்படின்னா, என்ன உங்களுக்கு மக்கள் இடத்துல அந்தளவு கூட செல்வாக்கு இல்லையா, ஒரு பங்கு கூட உங்களுக்கு கிடைக்கலையா, நீங்கள் டெபாசிட்டே இல்லாமல் தோத்துட்டீங்களா அப்படின்றத தான் வந்து டெபாசிட் இழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி டெபாசிட் இழப்பை பற்றி உங்களுக்கு இந்த டைமில் தரக்கூடிய நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். இந்த மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.